ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ரெஜுமாதன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பொங்கல் ரெசிபி. எல்லோரும் பொங்கல் பச்சரிசியில் தான் நார்மலாக செய்வாங்க, ஆனால் சிறுதானியத்தில் பொங்கல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் அங்கே பார்க்க போகிறோம். இங்கே நம்ம எடுத்துருக்கிற சிறுதானியம் என்னென்னா குதிரவலி அரிசி. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். இது அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது மூலமாக ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மேக்ஸிமம் இந்த மாதிரி ஹெல்த்தியானதை ஆட் பண்ணுங்கள், அப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்காக நம்ம ஒரு கப் குதிரவலி அரிசியும் முக்கால் கப் சிறுபருப்பும் எடுத்துருக்கோம். இப்போ இந்த சிறுபருப்பை நம்ம அப்படியே ஆட் பண்ண போகிறது கிடையாது, கொஞ்சம் நெய்யில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை குக்கரில் சூடு பண்ணி அது லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச அந்த 3/4 கப் சிறுபருப்பையும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ண போகிறோம். இந்த பொங்கல் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம பருப்பு அரிசி ரெண்டும் சேர்த்து 1.25 கப் இருக்குது. இதுக்காக நான் ஒரு 4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 4 கப் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணும்போது தான், தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் பொங்கல் நல்லா வரும். ஸோ எப்போவுமே 2 மடங்கு தண்ணி ஆட் பண்ணுவாங்க. நான் கூட இன்னும் கொஞ்சமே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இந்த குதிரவலி அரிசி கொஞ்சம் தண்ணி நல்லாவே எடுத்து வேகும். அப்போது நீங்கள் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும் சுவையும். ஸோ இந்த மாதிரி சிறுபருப்பை வறுத்து சேர்க்கறது மூலமாக நம்மளோட பொங்கலோட மணமும் சுவையும் இன்னும் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு, தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. லைட்டாக இது கொதிக்கிற டைமில் நம்ம குக்கர் லிட்ட மூடி 5 விசில் வச்சுக்கலாம். ஸோ 5 விசில் வெந்துருச்சு, பொங்கலும் வெந்துருச்சு. இப்போ பொங்கலுக்கு ஏற்ற ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக 4 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கிறேன். இந்த 4 ஸ்பூன் நெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சம் ஜீரகமும் மிளகும் போட்டு தாளிக்க போகிறோம். மிளகு முழு மிளகாவும் போடலாம், ஆனால் பெரியவங்கனால் அந்த மிளகு சாப்பிட்ருவாங்க, சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அந்த மிளகெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் மிளகை வந்து லைட்டாக பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் முழு மிளகாய் கூட எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணினீங்க ரொம்ப ஃபைன் பவுடராக ஆக்க வேண்டாம், ஜஸ்ட் 1-2 பொடிச்சா போதும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஸோ இது கூட நம்ம இன்னும் நல்லா ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னா இஞ்சி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நீங்கள் போடலாம். ஆனால் நாங்கள் போடலை, ஏன்னா நான் என் பையனுக்கு கொடுக்கறதுனால இஞ்சி நான் சேர்க்கலை, நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இந்த தாளிப்பை தாளித்து முடித்து நம்ம சாதத்தோடு கலந்துக்கலாம், பொங்கலோடு கலந்துக்கலாம். இந்த பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த பொங்கல் எவ்வளோ அழகாக அந்த நெய்யோடு கலந்து வருது பாருங்கள், வாசனையும் ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்ல ஒரு கட்டி சட்னி சாம்பாரோட சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.